தமிழில் வெளிவந்த நாவல்களில் மிக முக்கியமானது பா சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால். இந்த நாவலை அடிப்படையாக கொண்டு படம் எடுக்கும் திட்டத்தில் இருந்தார் இயக்குனர் வெற்றிமாறன். பட்ஜெட் அதிகம் என்பதால் அந்த திட்டத்தை தள்ளி வைத்து விட்டார். தற்போது பா ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் கபாலி படத்தின் கதை இந்த நாவலை தழுவியதுதான் என்கிறார்கள் பினாங்கில் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க போன ரசிகர்கள் சிலர். இயக்குனர் மகேந்திரனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நாவல்கள் திரைப்படமாக்கப்படுவது குறைவு. அந்த வரிசையில் தற்போது வெற்றிமாறன் இயக்கி முடித்துள்ள விசாரணை என்கின்ற படம் நாவலை பின்னணியாக கொண்ட படம்தான். ரஞ்சித் இயக்கும் படம் அப்படியாக இருந்தால் வெல்கம் கபாலி, வழக்கமா ஜீவா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரு, அப்படி இல்லைனா ரெண்டு படம் பண்ணுவாரு. இப்பெல்லாம் பயங்கர ஃபாஸ்டா அடுத்தடுத்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா திருநாள்னு ஒரு படம் நயன்தாரா கூட பண்ணிட்டு இருந்தாரு. அது முடிச்ச அடுத்த வாரமே போக்கி ராஜான்னு ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது ராம் பிரகாஷ் ராயப்பா. அவர் யாரப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் அப்படின்னு ஒரு படம் செம்ம ஹிட்டு. அதே படத்தை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான். அவர் படம் பண்றாரு சரி, ப்ரொடியூசர் யாரு? புலி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுல ஒருத்தரான பி டி செல்வகுமார் தான். ஹீரோ ஓகே, டைரக்டர் ஓகே, ஹீரோயின் யாரு? வேற யாரு? நம்ம அமுல் பேபி ஹன்சிகா. ஷூட்டிங் கூட ஒரு 60% முடிஞ்சிருச்சான். ஜீவா நெக்ஸ்டாவது ரெஸ்ட் விடுவாரா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். மறுபடியும் எஸ்எம்எஸ் ராஜேஷ் கூட இன்னொரு படம் பண்றாராம். அதையும் பி டி செல்வகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன். ஜெயம் ரவி ஹிட்டு கொடுத்ததோ கொடுத்தாரு, எல்லா டைரக்டர்ஸும் அவரையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிருதன் ஒரு படம் பண்றாரு. ஏஎல் விஜய் கூட ஒரு பீரியாடிக்கல் மூவி ஒன்று பேச்சுல இருக்கு. இப்படி எல்லார் மனசுலயும் ஜெயம் ரவி இருந்தாலும் அவர் மனசுல சுசீந்திரன் கூட ஒரு படம் பண்ணலாமேன்னு தோணி இருக்கு போல. உடனே சுசீந்திரனும் ஓ பண்ணலாமே அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. வை திஸ் கொலவெரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வாட் இஸ் திஸ் தலவெரி? இப்போ ஒன்லி அனிருத் மியூசிக்கல் காலிங் கொலவெரி. தலை வித் அனிருத் மியூசிக்கல் காலிங் தலவெரி. அதாவது வேதாளம்க்கு கொடுத்த தெரி ஓப்பனிங்க்கும் இந்த தீபாவளிய தலவெரி தீபாவளி ஆக்குனதுக்கும் அனிருத் அவரோட ஃபேன்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு யோசிச்சிங்களா? இதுவரைக்கும் கத்தியும் லிங்காவும் தான் டாப் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் ரெக்கார்ட்ஸ்ல இருந்திருக்கு. ஆனா இப்போ தெரிக்க விட்டோம்ல அப்படின்னு வேதாளம் அந்த ரெண்டு படத்தையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட பிரேக் பண்ணிருக்கு. ஓப்பனிங் டே கலெக்ஷன் மட்டும் கத்தி 12.8 crores, லிங்கா 12.8 crores, ஆனா வேதாளம் 15.5 crores. அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் கார்த்திக் சுப்புராஜ் இறைவி படத்தை கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாரு. எஸ்ஜே சூர்யா, பாபே சிம்ஹா, விஜய் சேதுபதி, அஞ்சலி, கமலினி முகர்ஜி, பூஜா தேவரியா அப்படின்னு ஒரு பட்டாளமே நடிக்குது. விஜய் சேதுபதி அவரோட டப்பிங் எல்லாம் கூட முடிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் தான். எந்திரன் 2 ரெடி ஆயிட்டே இருக்கு. என்ன பாஸ் என்ன சொல்றீங்க, அப்படியா அப்படின்னு கேட்டா ஆமா பாஸ், கதை கூட ரெடி ஆயிடுச்சான், ஆனா வில்லன் தான் கையில சிக்கல. சங்கர் சாரும் டீமும் தேடும் போது வெயிட் பாட்டி ஆர்னோல்ட் ஸ்குவாஷ்நேகர் தான் அவங்க ஞாபகத்துக்கு வந்திருக்காரு. உடனே சங்கர் சாரும் சூப்பர் ஸ்டாரும் கிளம்பி அவர்கிட்ட பேச போயிருக்காங்க. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஆர்னோல்ட் சார் இதுல சயின்டிஸ்ட் வில்லனா வருவாரா இல்ல ரோபோ வில்லனா வருவாரா? எந்திரன் 1 சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் வில்லன். ஆர்னோல்ட் சார் நீங்க எதுக்கும் ஜாகிரதையாவே இருந்துக்கோங்க. நமக்குலாம் லீவ் விட்டா என்ன பண்ணுவோம்? ஜாலியா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது. தீபாவளிக்கு கபாலி டீம் கூடயும் ஃபேன்ஸ் கூடயும் ஒரு கேக் கட் பண்ணிட்டு கமான் பெட் டு ஒர்க் அப்படின்னு ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவருக்கு சினிமா மேல அவ்வளவு லவ். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெடியூல் கோலாலம்பூர் போறாங்க, அங்கிருந்து அப்படியே கிளம்பி தாய்லாந்து போறாங்க. இப்படி ரெஸ்ட் எடுக்காம வேலை பாக்குறத பார்த்தா அடுத்த ரெக்கார்ட் இவங்க தான் போல இருக்கு. இந்த தீபாவளிக்கு ஒரு பிரெஞ்சு படம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு போன எல்லாரும் இட்ஸ் சினிமா மிராக்கிள், ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஹாப்பி ஃபீலிங்கோட தியேட்டர்ல இருந்து வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, நீங்க நினைக்கிற அதே தூங்காவனை பத்தி தான் நாங்களும் சொல்றோம். சும்மா சொல்லக்கூடாது, அவர் தூங்காம வேலை பார்த்ததுல ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் ஒரே நாள்ல 12 crore கிட்ட கல்லா கட்டிட்டாருன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் த மேட்டர், காலிவுட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, யார் யார் என்ன படம் பண்றாங்க, யார் எந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க, அடுத்து என்னென்ன படம் வருது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஈகரா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதனால நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் உங்களை தேடி வரும்.